செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகளுடன் படுக்கை வசதிகளை கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட இந்த சிகிச்சை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். மேலும் வேளாண் சான்று பெற்று உற்பத்தி செய்யப்பட்ட பாரம்பரிய நெல் அரிசி வகைகள் ஆகியவை குறித்த கண்காட்சியை பார்வையிட்ட பின் ஆய்வக ஊர்தியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையிலான சிறப்பு ஆய்வுக் குழுக்களின் கள ஆய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடந்த 2009 இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இத்திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்ய அமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர், உதவி நிர்வாக பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், நிலநீர் வல்லுநர்கள் மற்றும் நீர் தொகுப்பாய்வாளர்கள் ஆகியோரை கொண்ட 52 சிறப்பு ஆய்வுக் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு நேரத்தில் 0457524481 என்ற தொலைபேசி எண்ணில் கண்காணிப்பு குழுவை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கில் இன்று முதல் 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தலைமையில் ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் பொது மேலாளர் சுகுமாரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் டாஸ்மாக் கடைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விதிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் சென்னை பெரியமேடு, ஈவேரா சாலை, எழும்பூர் வானல் சாலை, ஐசவுஸ், திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை ஆகிய இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் இன்றும் தொடர்ந்து நடைபெறும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்காக நேற்று கோவை மாவட்டத்தில் 77 மையங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதில் 3,650 மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இந்நிலையில் மீதமுள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தடுப்பூசி செலுத்த இந்த சிறப்பு முகாம் இன்றும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நலன் கருதி பொதுமக்கள் இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்ள வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரஷ்ய நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசிகள் நாளை முதல் புதுதில்லியில் உள்ள இந்திரபிரஸ்தா அப்போலோ மருத்துவமனையில் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதியாகும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இது பொதுமக்களுக்கு செலுத்தப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசிகள் சோதனை முயற்சியில் கடந்த மாதம் 17 ஐதராபாத் அப்போலோ மருத்துவமனையிலும், 18 விசாகப்பட்டினம் மருத்துவமனையிலும் செலுத்தப்பட்டது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு மத்திய அரசு 1,145 ரூபாய் விலை நிர்ணயம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.